நீங்க இங்க இருக்கீங்க, நான் பார்க்காம மாடிக்கு போயிட்டேன். பார்க்க மாட்டேன். ஒரு வருஷம் கழிச்சு வர்றேன். பரபரப்பே இல்ல. என்ன பரபரப்பு? நீ என்ன மந்திரியா மகாராஜாவா பரபரன்னு வரவேற்க? நான் பட்டாளத்துல இருந்து வந்திருக்கிறேன். என்ன பயப்படுன்னு சொல்றியா? நான் உங்க மருமகன். நான் செஞ்ச பாவம். சரி சரி, உங்களோட என்ன பேச்சு? பத்மா இங்க மாடி இருக்கிறாளா? பத்மா மாடியில் இருக்கிறாளான்னு கேட்டேன். பத்மா மாடியில தான் இருக்கா, நீ கீழே தான் இருக்கணும். அவளை பாக்கணுங்கிற ஆசையில நான் வந்திருக்கிறேன். எனக்கு அந்த ஆசையே இல்ல. ஒரு வருஷமா நாங்க பிரிஞ்சிருக்கிறோம், எங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். உன்னை யாரு இங்க வர சொன்னா? பட்டாளத்துல இருந்து ஓடி வந்தியா? 2000 மைல் ஓடி வர முடியாது. பை பிளேன் வந்திருக்கிறேன். போய் போய் அதுல கூட டிக்கெட் இல்லாம திருத்தனமா வரலாமா? அது உங்க பழக்கம். என்னடா போயிங் பட்டாளம் கதை விடுற, கால ஆணி உன்னை வேண்டா பட்டாளத்துல சேர்த்தான். துப்பாக்கி சுடுறதுக்கு கை பத்தாதான்னு கேட்டேன், உடனே சேர்த்துக்கிட்டான். படியேறாத கீழ இறங்கு. பத்மாவை பார்க்காம நீ கீழே இறங்க மாட்டேன். பத்மா உன்னோட பேச மாட்டேன். கீழே இறங்கு. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வந்தவன் செய்யற வேலையா இது? என்ன பேச்சக்கானோ? அடே பெத்தவன் அமிக்கண்டா உட்காரையா? ஐயோ ஐயோ, ஒரு வயசு பொண்ணுகிட்ட அடே நீ இல்ல. அடே ஒரு வயசு பொண்ணு டைப் நடந்தா வந்தவன் என்னடா நினைப்பான்? இவர்தான் மாப்பிள்ளை நினைப்பான். இந்த என் கண்ணு முன்னாலே எப்படி நடந்தா என்ன அர்த்தம் சொல்லலியா பத்மா? நம்ம காதலை பத்தி உங்க அப்பா கிட்ட கேக்கலையா? அவர் என்கிட்ட? ஓஹோ, அது அப்பா அவருடைய மிஸ்டேக். எது? பொண்ணு கிட்ட கேட்காம விட்டது. அடா யோச்ச பயலே, தான் பெத்த பொண்ணு கிட்ட ஒரு தகப்பன் காதலை பத்தியா கேட்பான்? பின்ன கடனா கேட்பான்? ஐயோ ஐயோ ஐயோ, நீதாண்டா என் ஜென்மாந்திர கடன். அடே மாப்பிள்ளைய தேர்ந்தெடுக்கிறது அப்பனா அல்ல பொண்ணா? பொண்ணுக்கு கண்ணு குருடா இருந்தா தானேப்பா அப்பே தேர்ந்தெடுக்கணும். உங்க மகளுக்கு தான் நல்ல ஐஸ் ஐட் இருக்குது. கண் நிறைஞ்ச கணவனா என்ன தேர்ந்தெடுத்திருக்கா? நீயா? என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிற யோகிதை உனக்கு என்னடா இருக்கு? உங்களை என் மாமா அப்படின்னு சொல்லிக்கிறத தவிர பாக்கி எல்லா யோகிதையும் இருக்குது. சீச்சி, நீ வெறும் சிப்பாய். Who told? I told. சேர்ந்தேன் சிப்பாயா? கவுத்தே நாலு டேபிள, டேங்கிய உடனே அவள்தார், உடைச்ச நாலு பிளேட்ட பிளேட உடனே சுபேதார், பிடிச்ச ஒரு ஜார, ஐயோ ஊரு உடனே கேப்டன். என் கண்டன் நீலகண்டன், நீலகண்டன், நீலகண்டன் தொண்டைக்கு மேல வர்றது அத்தனையும் போய் கதை விடுறான் கதை. கேப்டன் உனக்கு என்ன சம்பளம்? பேசிக் பே 400 ரூபாய். பேசாத பே எவ்வளவு? ஐயோ பேசிக் பேனா ஆதார சம்பளம்னு அர்த்தம். ஐயோ அசல் சம்பளம் எவ்வளவுன்னு கேட்டேன். அது வந்து ஒரு 825 ரூபாய் 66 பைசா. அப்பா அப்பா அப்பப்பா அவ்வளவா? அவ்வளவு பணம் ஒன்னா பார்த்தது இல்லையா? சேர்த்து வச்சிருக்கிறியா? என்ன சேர்த்தேன்? ஒரு 10,000 ரூபாய் டெல்லி பேங்க்ல போட்டு வச்சிருக்கேன். ஐயோ ஐயோ, அடுத்தவன் கட்டடத்துல கொண்டு போய் போட்டானே, ஏன்டா இந்த கட்டடத்துல போடுறதுக்கு என்ன? இங்கயா நம்பிக்கை வரலையே. இப்ப என்ன நம்ப? எப்படி நம்புவாரோ? அவர் தான் வந்தவன வெளியே போ வெளியே போன்னு துரத்துனீங்களே. உள்ளவா? வர்றனே. உள்ளவான்னு தான் சொன்னேன், முகத்து மேலவான்னு சொல்லல. மனசார கூப்பிடுங்க அப்பா. மனசார கூப்பிடுறேன், வாடா என் கண்ணே. மாமா அடே, நீ 1000 ரூபாய் சம்பளக்காரன், என் மேல பொட்டிய வேணாலும் போடு, சட்டிய வேணாலும் போடு, என் தலையில கல்ல வேணாலும் போடு, உனக்கு இந்த வீட்டுல முழு சுதந்திரம் உண்டு. 1000 தடவை சொன்னாலும் நான் அப்பந்தான், அதை விடு. இந்த பாரு ஆர்ப்பாட்டமா வந்தான், அவசரத்துல நான் புரிஞ்சுக்கிறல்ல. அவன் பிளைன்ல வந்திருப்பான், உடம்பெல்லாம் வலிக்கும். கேப்டனை கூட்டிக்கிட்டு போம்மா. நீலு பத்மா, கேப்டன் எங்க அப்பா 10,000 ரூபாய் 1000 ரூபாய் சம்பளம். அப்பப்பா அப்பப்பா.